அனைவருக்கும் அன்பு வணக்கம். கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க. பிரம்மராயர் யார் அந்த சதிகாரர்கள் அப்படின்ற விஷயத்த குந்தவை தேவிக்கும் அருண்மொழிக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சேர தேசத்துல முன்குடுமி சோழியர்கள் அப்படின்னு சொல்ற அந்தன பிரிவை சேர்ந்தவங்க வெறும் வேதம் சொல்றவங்க மட்டும் கிடையாது, அவங்க ஆயுதம் தயார் செய்யறதுலயும் குறிப்பா வில் வித்தையிலையும் திறமை வாய்ந்தவங்களா இருந்தாங்க. சேர தேசத்துல இருந்த வில் வீரர்களுக்கு இவங்க தான் பயிற்சி கொடுக்கறாங்க. இவங்களோட கூர்மையான பார்வையும் கடுமையான சகிப்புத்தன்மையும் மனச ஒருங்கிணைக்கிற வேகமும் வில்வித்த கத்து கொடுக்கிற ஆசிரியர்களா மாத்திருக்கு. அந்த அந்தணர்களை கண்டாலே சேர தேசம் நடுங்கும். கையில ஒரு மெல்லிய பெரம்ப வச்சிருப்பாங்க. அவங்களை எதிர்த்து யார் பேசினாலும் அந்த இடத்திலேயே ரொம்ப மோசமா அந்த பெரம்பால அடிப்பாங்க. இப்படி உடல் வலிமை, புத்தி கூர்மை, செயல்திறன், பேச்சு சாமர்த்தியம் அப்படின்னு எல்லாம் இருக்கிறதுனால இவங்களை யாரும் வெல்ல முடியல. ஏன், போர் வீரர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களே இவங்க பார்த்தா பயப்படுவாங்க. மன்னர்களும் இவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறது இல்ல. ஏன்னா அந்தணர்கள் அப்படின்ற மரியாதையை தாண்டி இவங்களோட துன்புறுத்தலுக்காகவும் கடும் தண்டனைக்காகவும் சேர தேசமே இவங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கு. இந்த உலகத்தோட அமைதி நிலைக்குலையாம பாத்துக்கிறவன் தான் அந்தணன். ஆனா இவங்களோ நேர்மறையா நடந்துப்பாங்க அப்படின்னு பிரம்மராயர் சொல்லிட்டு இருக்கும் போதே குந்தவை தேவி இவங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு குறிப்பா ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆஹா, அருமையா காரணம் சொல்றாங்களே. பசுமாட்டுக்கு எப்படி கொம்பு இருக்கோ தன் ஆபத்திலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு, அதே மாதிரி அந்தணர்களும் ஆபத்து காலத்துல வாழெடுக்கலாம், எதிர்த்து தாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆபத்து காலம்ன்றத யார் முடிவு பண்றாங்கன்னு குந்தவை தேவி கேக்குறாங்க. அவங்களேதான் முடிவு பண்ணிக்கிறாங்க. கேட்டா பரசுராமர உதாரணமா காமிக்கிறாங்க. பரசுராமரும் அந்தனர் தான். அவர் எல்லா அரசர்களையும் அடக்கிறதுக்காக ஆயுதம் எடுக்கல. நாங்களும் அவர் பிறந்த ஊர்ல இருந்து தான் வரோம். பரசுராமரோட பரம்பரை எங்களோட பரம்பரை. அதனால எங்களுக்கு ஆயுதம் எடுக்கவும் தெரியும், அந்தனர்களா இருக்கவும் தெரியும். எங்களுக்கு கீழே தான் அரசர்கள் இருக்கணுமே தவிர ஒரு நாளும் எங்களை மீறி நடந்துடவே கூடாது. அரசர்களே அடங்கி இருக்கும் போது என்ன பண்ண முடியும்? இது மட்டுமா, இவங்க நடந்து போகும்போது யாரும் எதிர வரக்கூடாது, ஓரமா கை கட்டி நிக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க நடந்து போகும்போது எதிர்த்தாப்புல ஆணும் பெண்ணும் யார் வந்தாலும் அவங்க மேல் துணியை எடுத்து இடுப்புல கட்டிக்கணும்னு சொல்றாங்க. எந்த ஒரு படைப்பட்டாலமும் இவங்களுக்கு வணங்கி மரியாதை செலுத்தினதுக்கு அப்புறம்தான் நகர்ந்து போகணும் அப்படியெல்லாம் கட்டளை போட்டிருக்காங்க. அதே சமயம் எல்லா கோவில்லையும் இவங்களுக்கு தான் முதல் மரியாதை தரணும்னு இவங்க சொல்றாங்க. சில சமயம் கிராமத்து தலைவர்களை நாங்க சாப்பிட்ட இலையில தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சாப்பிட்டா அது ரொம்பவும் புண்ணியம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சேச்சே, இது என்ன அநாகரிகமா இருக்கு? ஒரு மனுஷனோட எச்சில இன்னொரு மனுஷன் சாப்பிடணுமா? என்ன சொல்றீங்க பிரம்மராயரே அப்படின்னு குந்தவை கேக்குறாங்க. ஆமா, அவங்களோட உணவு தெய்வ பிரசாதமா, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சித்த புருஷர்களா அப்படின்னு குந்தவை கேக்குறாங்க. இல்ல குந்தவை, ஆனா சித்த புருஷர்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. சில வித்தைய கத்து வச்சிருக்காங்க. வித்தையா? எந்த மாதிரி வித்தை அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஏதோ ஒரு பச்சை மூலிகை இருக்கு, அதை கசக்கி வீட்டோட ஓடு மேல எரியறாங்க. உடனே வீடும் பத்தி எரியுது. வாழை மரத்தை வெட்டி அதோட அடிபாகத்துல முக்கோணம் மாதிரி குச்சிய நட்டு அவங்க அது மேல ஏறி நிற்க ஆத்துல வாழை மரம் அடிச்சிட்டு போகும்போது இவங்க தண்ணி மேல மிதந்து போற மாதிரி இருக்கு. இத புரிஞ்சுக்க தெரியாத சாதாரண ஜனங்க இவங்க கிட்ட ஏதோ விதமான சக்தி இருக்குன்னு நினைச்சு பயந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. இது எல்லாம் வெறும் பயிற்சி. இவங்க வைத்தியத்துல ரொம்பவும் கை தேர்ந்தவர்கள்னு சொல்லணும். ஏன்னா பாம்பு கடிக்கெல்லாம் இவங்க கிட்ட மருந்து இருக்கு. இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொன்னா மழை பெய்யுது, இனிமேல் மழை பெய்யாது அப்படின்னு இவங்க சொன்னா மழையே பெய்யறது இல்லை. அது எப்படி நடக்குது பிரம்மராயரே அப்படின்னு குந்தவை தேவி கேக்குறாங்க. வானசாஸ்திரம் படிச்ச கெட்டிக்காரர்கள் அவங்க. அந்த கெட்டிக்காரத்தனத்தோட உச்சியில தான் இந்த கர்வம் அவங்களை இப்படி ஆட்டி வைக்குது. அப்போ இவங்க கடுமையா உழைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு குந்தவை தேவி கேக்குறாங்க. நிச்சயமா, ஒவ்வொரு தலைமுறையும் புதுசு புதுசா விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வைராகியத்தோட இருக்காங்க. என் தாத்தா இதை கண்டுபிடிச்சாரு, நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அருண்மொழி, என்ன சொல்றீங்க, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களே அப்படின்னு கேக்குறாரு. உதாரணத்துக்கு, போர்ல காயம் பட்டா ரத்த போக்க நிறுத்த உடனே இவங்க கிட்ட மருந்து இருக்கு. அந்த புண்ணு மூணே நாள்ல ஆறியும் போயிடும். அடடே, அப்படியா அப்படின்னு அருண்மொழி கேட்கவும், இந்த ரகசியத்தை செத்தாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்படி வைத்தியம் பண்ணிதான் சேர மன்னனை அவங்க கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேற என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு குந்தவை ஆவலோட கேக்குறாங்க.
அரசியல் சாணக்கியம் தெரிஞ்சவங்க, யார்கிட்ட எப்படி பேசணுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சூழ்ச்சிக்காரங்க ரெண்டு இனத்தை சேர்ந்தவங்களை மோத விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இதை தவிர அவங்க பில்லி சூனியும் ஏவல் எல்லாம் செய்யறாங்க. ஆனா இதை நம்பர்தா வேண்டாமான்னு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல. ஆண்கள் மட்டும் இல்லை, அவங்க வீட்டு பெண்களும் கொடுமைக்காரிகள் தான். நகைக்கு ஆசைப்பட்டு பெரிய பெரிய இடத்து பெண்களை ஏமாத்தி நகையை பிடுங்கிக்கிறாங்க. அது மட்டுமா அவங்கள பைத்தியக்காரிகளா ஆக்கிடுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக சேரதேசம் இவங்க கையில சிக்கிருக்குன்னு சொல்றீங்க. சேரதேசம் மட்டும் இல்ல அருண்மொழி, சேரதேசத்துல இனி ஜெயிக்க ஒண்ணுமே இல்லைன்னு அவங்க நல்லா உணர்ந்து பாண்டிய தேசம் பக்கம் போயிட்டாங்க. மலை ஏறி இறங்கி பாண்டிய தேசத்தோட எல்லைய இவங்க வசப்படுத்தி வச்சிருக்காங்க. மதுரைக்கு அங்கிருந்து வந்து பல குடும்பத்துக்கு பூஜை பண்றோம் அப்படின்னு சொல்லி குடும்பம் குடும்பமா வளைச்சு போட்டுட்டு இருக்காங்க. பாண்டிய தேசம் நம்ம கைவசம் எல்லாம் இருக்கு அப்படின்னு அருண்மொழி கேட்கவும், நம்ம கலைச்சு போட்ட பாண்டிய வீரர்கள் எல்லாத்தையும் இவங்க ஒன்னு திரட்டி பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக பாண்டிய மன்னன் கிட்டேந்து பெருசா ஒரு தொகையும் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இவங்க பயிற்சி அளிக்கிற பாண்டியர்கள் கிட்ட சோழர்களை கொல்ல வேண்டாமா, சோழ தேசத்தை கைப்பற்ற வேண்டாமா அப்படின்னு பேசி அவங்களுக்கு ஆத்திரத்தை ஊட்டுறாங்க. பாண்டியர்களுக்கு வில்வித்தை கத்து கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய கடிகையை கட்டணும் அப்படின்னு அரசரும் நன்கொடை வசூலிச்சுட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். ஏற்கனவே மழை இல்லாம சாகுபடி சரியில்லாம ததிச்சுட்டு இருக்க பாண்டிய தேசம் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இன்னும் கலங்கி போய் தான் இருக்கு. இவங்க வாலிபர்களை தேர்ந்தெடுக்கிறதே இல்லை, 10-15 வயசு இருக்கிற சிறுவர்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கள தனக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஓலை எழுதி வாங்கிக்கிறாங்க. அந்த பசங்களை அடிமையாதான் நடத்துறாங்க. அப்பப்போ சின்ன சின்ன வித்தையை மட்டும் சொல்லி தராங்க. அதுல வலிமை மிக்கவனா தேர்ந்தெடுத்து அவனுக்கு வர்ம அடியும் மர்ம அடியும் சொல்லி கொடுக்கறாங்க. கம்பு சுத்தறதுக்கும் ஈட்டி எறியவும் கத்து தராங்க. மத்தபடி வில்லெல்லாம் ஜாஸ்தியா தயாரானதுக்கு அப்புறம்தான் வில் பயிற்சி அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சின்ன பசங்களை ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி சோழ தேசத்துல ஊடுருவ விடுறாங்க. வயசானவங்களையும் வாலிபர்களையும் பெண்களையும் அம்பு விட்டு கொல்றதுக்கு இவங்க திட்டம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏற்கனவே 6-7 முறை நடந்திருக்கு. இந்த விஷயத்த ஒரு தடவை ஆதித்த கரிகாலனே நேர்ல பார்த்துட்டு ரொம்பவும் கோவப்பட்டு பாண்டிய தேசத்தோட எல்லைக்கு போய் தாக்கினாரு. அந்த வீரர்களை ஏன் கூட சண்டைக்கு வா, ஏன் பெண்களையும் வயசானவங்க மேலையும் தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீரர்களை கடுமையா சவுக்கால அடிச்சாரு. ஆதித்த கரிகாலன் கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கதா செய்யுது. ஏன்னா அவர் ஆத்திரம் படணும் அப்படின்றதுக்காகவே இவங்க ஒரு சில காரியங்களை பண்றாங்க. பசுவும் கண்ணும் இருந்தா கண்ணை கொன்னுடுறாங்க, இல்ல பசுவை கொன்னுடுறாங்க. இத கொன்னு காட்டுக்குள்ள போய் தூக்கி போட்டுறாங்க. அதே மாதிரி பெண்களை நாசம் பண்றாங்க, ஊர் கிணத்துல விஷம் கலக்குறாங்க அப்படின்னு பிரம்மராயர் சொல்லிட்டு இருக்கவும், இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு அருண்மொழி திரும்பவும் கோவப்படுறாரு. உடனே குந்தவை, அருண்மொழி தயவு செஞ்சு ஆத்திரப்படாத, உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆதித்த கரிகாலன் இந்த ஆடு மாடு மேய்க்கிற சின்ன பசங்களை பிடிச்சு சிறை சேதமும் பண்ணிருக்காரு. பல பேரை கழுவுல ஏத்திருக்காரு. இத பார்த்த பாண்டியர்கள் இன்னும் கொதிச்சு போயிருக்காங்க. இத ஆதித்த கரிகாலன் பண்ணாம இருந்திருக்கலாம், அவங்க பண்றப்போ நம்ம பண்ணா என்ன தப்பு அப்படின்னு அருண்மொழி கேக்குறாரு. தப்புதான் அருண்மொழி, இதெல்லாம் அவங்களோட திட்டம். நம்மள ஆத்திரப்படுத்துறதுக்காகவே இத்தனையும் செய்யறாங்க. நம்ம திருப்பி ஏதாவது செய்வோம் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கோபப்பட்டு செய்யற விஷயத்தினால நமக்கும் பாண்டியர்களுக்கும் நடுவுல இருக்கிற பிரிவு இன்னும் ஜாஸ்தியா ஆகும் அப்படின்றதுதான் அவங்களோட திட்டமே. இப்படி இருக்க அவங்க விரிச்ச வலையில நம்மளா போய் எப்படி விழருது? சரி அப்ப என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க பிரம்மராயரே அப்படின்னு அருண்மொழி கேட்கவும், அவங்க செய்யற காரியத்தை தடுக்கணும், அதே சமயம் இந்த சேர தேசத்து அந்தணர்கள் என்ன பண்றாங்க அப்படின்றத ஒற்றறியணும். இத பல முறை ஆதித்த கரிகாலன் கிட்ட நானும் சொல்லிட்டேன். இது அவருக்கும் புரிஞ்சிருக்கு. வெறும்ன எல்லையில நின்னு ஆடு மாடு மேய்க்கிறவங்கள தண்டிக்கிறதுனால எதுவும் மாறிட போறது இல்லைன்னு. யாரெல்லாம் இத செய்யறாங்களோ குறிப்பா அத்தனை சேர தேசத்து அந்தணர்களையும் கைது செய்யணும் அப்படின்னு ஆதித்த கரிகாலன் திட்டமிட்டு இருக்காரு. அதுக்காக ஒரு மிகப்பெரிய படையெடுப்பும் சீக்கிரமே நடத்துவாரு அப்படின்னு பிரம்மராயர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடந்த மாதிரி ராஜராஜருக்கு நினைவு வந்தது. அதுக்கப்புறம் மேலும் பிரம்மராயர் சொன்ன விஷயங்களை அவர் யோசிச்சு பாக்குறாரு. இந்த அந்தணர்களால தயார் பண்ண ஒரு வாலிப படை ராத்திரி நேரத்துல கிராமத்துல இருக்கிற வீடுகளுக்கு தீ வைக்கிறதும், அங்க இருக்கிற 3-4 குழந்தைகளை கயத்துல கட்டி
ஒரு குதிரில போட்டுட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. மாடு கண்ணெல்லாம் கூட்டிட்டு உடனே ஊரை காலி பண்ணிட்டு போனாதான் குழந்தைகளை திருப்பி தருவோம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இவங்களை எதிர்த்து யாராவது சண்டை போட போனாங்கன்னா வாளோட நுனியில விஷத்தை கலந்து ஏதோ ஒரு பொடி வச்சிருக்காங்க. வாளை உருவும் போது அந்த பொடியை எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க மேல வீசிடுறாங்க. உடம்பு அரிக்கிறதுனாலயும் கண் எரிச்சல்னாலயும் அவஸ்தப்படுறவங்களை சரமாரியா வெட்டிட்டு அங்கேந்து உடனே கிளம்பி மலை முடுக்குல போய் பதுங்கிடுறாங்க. ஆனா சோழப்பட இவங்களை விடல. ஒரு 6-7 பேரை கைது பண்ணி ஆதித்த கரிகாலன் கொண்டு வந்தாரு. அதுல ஒருத்தன் பாண்டிய தேசம் வாழ்க அப்படின்னு கையில வச்சிருந்த கத்திய நெஞ்சில குத்திட்டு செத்து போயிட்டான். மீதி இருக்கிறவங்களை அடிச்சு விசாரிச்சதுல அவங்க தற்கொலை படணும், அவங்களோட குடும்பத்தினர் அத்தனை பேரும் சோழ தேசத்தால அநியாயமா கொல்லப்பட்டவங்கன்னும் அதுக்கு பழிவாங்கறதுக்காக இந்த படையில சேர்ந்ததாகவும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாசமா யுத்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதாகவும் அவங்க சாகரத்துக்கு முன்னாடி சோழ தேசத்துக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி கிட்டத்தட்ட 7,000 வாலிபர்களை அந்த சேர தேசத்து அந்தனர்கள் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க பாண்டிய தேசத்துக்கும் சேர தேசத்துக்கும் நடுவுல இருக்கிற மலைப்பகுதியில இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. வந்த அந்த 6-7 பேர் முதுகுலயும் வரி வரியா பெரம்படி இருந்தது. என்னன்னு கேட்டப்போ மலையேற தெரியாம கஷ்டப்பட்டேன், அதனாலதான் அடிச்சாங்க. சரி மலையேற கத்துக்கிட்டையா அப்படின்னு கேட்டோம். கத்துக்கல. மலையேறவும் முடியாம இவங்களோட அடியும் தாங்காம தற்கொலை செஞ்சுக்கலான்னு முடிவெடுத்தேன். ஏன் இங்க சாகுற, போய் சோழ தேசத்து எல்லையில செத்து போன்னு இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படி சோழ தேசத்துக்கு அனுப்பும் போது நிறைய மது கொடுத்தும் விலைமாதர்களோட பழக விட்டோம், குடும்பத்தோட ஒரு நாள் இருக்க செஞ்சும் பல வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க எங்களை அனுப்புனாங்க. இந்த தகவல் சுந்தர சோழருக்கு சொல்லப்பட்டுச்சு. வீரபாண்டியன் நேரடியா மோதாம மறைமுகமா மோதறது அவருக்கு ரொம்பவும் கவலை அளிச்சுது. இது மட்டுமா, ஈழ மன்னன் வேற அவங்களுக்கு உதவியா இருக்கிறது தெரிய வந்தது. ஈழ மன்னர் உதவுறாரா? அடுத்த பதிவில் நாங்கள் சொல்ல, நீங்கள் கேட்க கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க.